गुड मॉर्निंग स्टूडेंट्स. सो टुडे क्लास आई एक्सप्लेन अबाउट मॉलिक्युलर ऑर्बिटल थियरी. सो इट इज सिंपली रिप्रेजेंटेड एज एम ओ टी. सो हू इज डेवलप्ड दिस थियरी? हुंड एंड मुल्लिहन डेवलप्ड दिस थियरी. सो दिस थियरी आल्सो डिस्क्राइब द फॉर्मेशन ऑफ कोवेलेंट बॉन्ड्स. सो हाउ कोवेलेंट बॉन्ड्स इज फॉर्म्ड बाय बेस्ड ऑन एमओ थियरी. So let's see postulates of molecular orbital theory. Okay, so first point is, so n number of atomic orbital of an atoms overlap to form equal number of new orbital, which it is similar to hybridization. So in hybridization, so n number of atomic orbital involved in hybridization to form equal number of new hybrid orbital. Sariya? So அதே மாதிரி இங்கேயும் என்ன ஓவர்லாப் ஆகும்? அதே அட்டாமிக் ஆர்பிட்டல் தான் ஓவர்லாப் ஆகும். ஸோ எவ்வளோ நம்பர் ஆஃப் அட்டாமிக் ஆர்பிட்டல் ஓவர்லாப் ஆகுதோ அதுக்கு ஈக்குவலாக நியூவாக ஒரு ஆர்பிட்டல் வந்து ப்ரொடியூஸ் ஆகும். ஸோ இங்கே அதை வந்து நம்ம மாலிகுலர் ஆர்பிட்டல் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ நெக்ஸ்ட்டு மாலிகுலர் ஆர்பிட்டல் ஆர் பாலிசென்ட்ரிக். ஸோ வாட் இஸ் மீன் பை பாலிசென்ட்ரிக்? சப்போஸ் ஒரு ஆட்டம் இருக்குது. ஸோ அந்த ஆட்டத்தில் எலக்ட்ரான் ப்ரெசென்ட் ஆகிருக்கிறது வந்து அந்த அட்டாமிக் ஆர்பிட்டல். ஸோ ஒரு ஆட்டமோட அட்டாமிக் ஆர்பிட்டல் எடுத்தோம் அப்படின்னா ஒரே ஒரு சென்டர் தான் ப்ரெசென்ட் ஆகிருக்கும். ஸோ இட் இஸ் அ மோனோசென்ட்ரிக். பட் மாலிகுலர் ஆர்பிட்டலில் மோர் தென் ஒன் ஆட்டம் கம்பைன்ட் ஆகி நமக்கு மாலிகுல் ஃபார்ம் ஆகும். ஸோ இங்கே பார்த்தோம் அப்படின்னா மோர் தென் ஒன் சென்டர் ப்ரெசென்ட் ஆகிருக்கும். ஸோ இட் இஸ் அ பாலிசென்ட்ரிக். ஸோ இந்த அட்டாமிக் ஆர்பிட்டல் கம்பைன்ட் ஆகி நமக்கு மாலிகுலர் ஆர்பிட்டல் ப்ரொடியூஸ் ஆகும் இல்லையா? ஸோ அதில் டூ டைப்ஸ் இருக்குது. So two atomic orbital overlap to form two types of molecular orbital. So one is bonding, another one is antibonding molecular orbital. So ரெண்டுக்கு என்ன டிஃப்ரென்ஸ் பார்த்தோம் அப்படின்னா, ஸோ பாண்டிங் ஆர்பிட்டலில் எலக்ட்ரான் கிளவுட் வந்து கான்சன்ட்ரேட்டட் இன் த ரீஜியன் பிட்வீன் த நியூக்ளியை. ஸோ இங்கே என்னாகும், உனக்கு ரெண்டு நியூக்ளியைக்கு இடையில நமக்கு எலக்ட்ரான்ஸ் கிளவுட் வந்து என்னாகும்? ஸோ எலக்ட்ரான்ஸ் அப்படின்னாலே அது வந்து ஒரு க்ளவுடு மாதிரி இருக்கும். ஸோ அது வந்து ரெண்டு நியூக்ளியைக்கு இடையில என்னாகும், உனக்கு கான்சன்ட்ரேட் ஆகிருக்கும். அப்படி இருந்துச்சு அப்படின்னா அது வந்து என்னது, பாண்டிங் ஆர்பிட்டால். ஸோ அந்த மாதிரி எலக்ட்ரான் க்ளவுட் இருக்கனால தான் அது ரெண்டு ஆட்டத்தை என்ன பண்ணியிருக்கு, ஹோல்ட் பண்ணி வச்சுருக்கும். ஓகேவா? சப்போஸ் ஆன்டிபாண்டிங்காக இருந்துச்சு அப்படின்னா சென்டர் ஆஃப் த நியூக்ளியில் என்ன ஆகாது, எலக்ட்ரான் க்ளவுட் வந்து கான்சன்ட்ரேட் ஆகிருக்காது. ஸோ ரெண்டுக்கும் இடையில என்ன ஆகும், அட்ராக்ஷன் இருக்காது. அதுக்கு பதிலாக என்ன ப்ரெசென்ட் ஆகிருக்கும், ரிப்பல்ஷன் இருக்கும். ஸோ ரிப்பல்ஷன் இருந்துச்சு அப்படின்னா நமக்கு அந்த இடத்துல பாண்ட் ஃபார்மேஷன் பாசிபிள் கிடையாது. ஸோ நெக்ஸ்ட் எனர்ஜி. ஸோ அட்டாமிக் ஆர்பிட்டலோட கம்பேர் பண்ணும்போது பாண்டிங் மாலிகுலர் ஆர்பிட்டல் வந்து எப்படி இருக்கும், லோயர் எனர்ஜியாக இருக்கும். அதே மாதிரி ஆன்டிபாண்டிங் மாலிகுலர் ஆர்பிட்டல் வந்து ஹையர் எனர்ஜியில் இருக்கும். ஸோ இது வந்து ஒரு எக்ஸாம்பிள் இல்லாட்டி ஒரு டயக்ராம் பார்க்கும்போது நமக்கு கிளியராக புரியும். ஸோ அட்டாமிக் ஆர்பிட்டலோட கம்பேர் பண்ணும்போது பாண்டிங் ஆர்பிட்டலோட எனர்ஜி லோயராக இருக்கும், ஆன்டிபாண்டிங் ஆர்பிட்டலோட எனர்ஜி வந்து ஹையராக இருக்கும். ஸோ அதே மாதிரி பாண்டிங் ஆர்பிட்டலில் என்ன ப்ரெசென்ட் ஆகிருக்குன்னா ஏ பேர் ஆஃப் எலக்ட்ரான் ப்ரெசென்ட் ஆகிருக்கும், விச் ரெப்ரசன்ஸ் ஏ கோவலன் பாண்ட். ஓகேவா? ஸோ டோட்டலாக செவன் பாஸ்டுலேட்ஸ் இருக்குது இதில் எம்ஓ தியரியில். ஸோ வாட் ஆர் தி? ஸோ ஃபஸ்ட் ஒன் இஸ் என் நம்பர் ஆஃப் அட்டாமிக் ஆர்பிட்டல் ஓவரில் டூ ஃபார்ம் ஈக்குவல் நம்பர் ஆஃப் நியூ ஆர்பிட்டல். ஸோ தட் இஸ் மாலிகுலர் ஆர்பிட்டல். ஸோ நெக்ஸ்ட் ஒன் இஸ் மாலிகுலர் ஆர்பிட்டல் ஆர் பாலிசென்ட்ரிக் பிகாஸ் மோர் தென் ஒன் சென்டர் ப்ரெசென்ட் இன் மாலிகுலர் ஆர்பிட்டல். ஸோ நெக்ஸ்ட் டூ அட்டாமிக் ஆர்பிட்டல் ஓவர்லப் டூ ஃபார்ம் டூ டைப்ஸ் ஆஃப் மாலிகுலர் ஆர்பிட்டல், ஒன் இஸ் பாண்டிங் அனதர் ஒன் ஆன்டிபாண்டிங். ஸோ நெக்ஸ்ட் யூ கம்பேர் த எலக்ட்ரான் க்ளவுட். இன் பாண்டிங் ஆர்பிட்டல் த எலக்ட்ரான் க்ளவுட் கான்சன்ட்ரேட்டட் இன் த ரீஜியன் பிட்வீன் த நியூக்ளியை விச் ஹோல்ட்ஸ் த ஆட்டம். But in antibonding, the electron cloud is withdrawn from the region. It causes the repulsion between the electron cloud. Next, we compare the energy. So, the energy of bonding molecular orbital is lower than atomic orbital. Antibonding has higher energy than atomic orbital. So, a pair of electrons present in bonding molecular orbital which represent a covalent bond. Okay, va? ஸோ நெக்ஸ்ட் லீனியர் காம்பினேஷன் ஆஃப் அட்டாமிக் ஆர்பிட்டல். ஸோ பாண்டிங் எப்படி ஃபார்ம் ஆகுது, ஆன்டிபாண்டிங் எப்படி ஃபார்ம் ஆகுது, இட்ஸ் பேஸ்ட் ஆன் லீனியர் காம்பினேஷன் ஆஃப் அட்டாமிக் ஆர்பிட்டல்.
which is simply abbreviated as LCAO. So what is LCAO? The two atomic orbitals are involved in addition or subtraction. So addition or subtraction or நடந்துச்சு அப்படினா அதத்தை நாம என்ன சொல்றோம் லீனியர் காம்பினேஷன் அப்படினு சொல்றோம். So எப்பவுமே மாலிகுலர் ஆர்பிட்டல் எப்படி ஃபார்ம் ஆகும் அப்படினா பை தி கான்செப்ட் ஆஃப் LCAO. So you consider an atom, for example A and B. So A is one atom, B is another atom. So நம்ம இந்த வேவ் ஃபங்ஷன் வச்சு ரெப்ரசன்ட் பண்ண போறோம். So the wave function of atom A is psi A, அதே மாதிரி atom B வந்து psi B. So this is the wave function of atomic orbital. Okay, va? So what is the wave function of molecular orbital? So the two combined aachina, atom two combined aachina, you get a molecule. Adhe da ingeyum the two wave function ayum add panna appadina add pannala illadi subtract pannala appadi pannumbodhu you get a wave function of molecular orbital which is equal to psi a plus or minus psi b. So idha split panni eludhanum appadina psi b, that is a bonding. Okay, wow. So psi b is equal to psi a plus psi b, that is a addition which is bonding molecular orbital. Suppose adu rendu subtract aachu appadina this is the psi antibonding orbital which is equal to psi a minus psi b. Okay, wow. This is antibonding molecular orbital. What is the sign indicates? Plus and minus. So plus sign is called overlap or addition. So rendu atomic orbitalum ஆட் ஆகும் அப்படி இல்லாட்டி ஓவர்லாப் ஆகும். ஸோ விச் ஃபார்ம்டு பாண்டிங் மாலிகுலர் ஆர்பிட்டல். சப்போஸ் மைனஸ் சைனாக இருந்துச்சு அப்படின்னா ரெண்டுமே சப்ஸ்ட்ராக்ஷன் விச் ஃபார்ம்டு ஆன்டிபாண்டிங் மாலிகுலர் ஆர்பிட்டல். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் பாண்டிங்னா என்ன, ஆன்டிபாண்டிங் ஆர்பிட்டல் என்னன்னு பார்க்க போகிறோம். விச் இஸ் பேஸ்ட் ஆன் த ப்ராபபிலிட்டி ஆஃப் ஃபைண்டிங் த எலக்ட்ரான். ஸோ த ப்ராபபிலிட்டி ஆஃப் ஃபைண்டிங் த எலக்ட்ரான் இன் மாலிகுலர் ஆர்பிட்டல் can be obtained by squaring its wave function. So நம்ம அந்த wave function square root எடுத்தோம் அப்படினா you get a probability of electrons. So first நம்ம bonding எடுத்துக்கலாம். So psi b is equal to psi a plus psi b whole square. This is similar to a plus b whole square. So psi b square is equal to a square plus b square plus 2ab, which is bonding molecular orbital. ஸோ இதே மாதிரி நம்ம ஆன்டிபாண்டிங்க்கு எழுதலாம். ஸோ இதுலேருந்து நம்ம என்ன எக்ஸ்பிளனேஷன் என்ன கன்க்ளூட் பண்ணலாம் அப்படின்னா, ஸோ திஸ் இஸ் அட்டாமிக் ஆர்பிட்டல், ஸோ திஸ் இஸ் த மாலிகுலர் ஆர்பிட்டல், திஸ் இஸ் டூ ஷை ஏ சை பி, திஸ் இஸ் சை ஏ அண்டு சை பி. ஸோ த எலக்ட்ரான் டென்சிட்டி இன் பாண்டிங் மாலிகுலர் ஆர்பிட்டல் ஓகேவா இஸ் கிரேட்டர் தென் இண்டிவிஜுவல் அட்டாமிக் ஆர்பிட்டல். ஸோ இதுதான் கான்செப்ட். இதுலேருந்து நம்ம என்ன கன்க்ளூட் பண்ணலாம் அப்படின்னா, எலக்ட்ரான் டென்சிட்டி இன் மாலிகுலர் ஆர்பிட்டல் இஸ் கிரேட்டர் தென் இண்டிவிஜுவல் அட்டாமிக் ஆர்பிட்டல்ஸ். ஓகேவா? அதே மாதிரி ஆன்டிபாண்டிங்காக இருந்துச்சு அப்படின்னா த எலக்ட்ரான் டென்சிட்டி இன் ஆன்டிபாண்டிங் மாலிகுலர் ஆர்பிட்டல் இஸ் லெஸ் தென் இண்டிவிஜுவல் அட்டாமிக் ஆர்பிட்டல். ஓகேவா? ஸோ த எலக்ட்ரான் டென்சிட்டி இன் பாண்டிங் மாலிகுலர் ஆர்பிட்டல் இஸ் கான்சன்ட்ரேட்டட் பிட்வீன் த நியூக்ளியை விச் கான்ஸ்டியூட் எ கோவலன்ட் பாண்ட் விச் ஹோல்ஸ் த இண்டிவிஜுவல் ஆட்டம். ஸோ எலக்ட்ரான் டென்சிட்டி பாண்டிங் மாலிகுலர் ஆர்பிட்டல் பார்த்தோம் அப்படின்னா சென்டர் ஆஃப் த நியூக்ளியில், அதாவது ரெண்டு நியூக்ளியக்கு இடையில என்ன ஆகும், எலக்ட்ரான் கிளவுட்ஸ் வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கும். அந்த எலக்ட்ரான் கிளவுட்ஸ் தான் எதில் இன்வால்வ் ஆகுது, கோவலன்ட் பாண்ட் ஃபார்மேஷனில் இன்வால்வ் ஆகுது. ஸோ அந்த கோவலன்ட் பாண்டு தான் ரெண்டு ஆட்டத்தையும் ஹோல்டு பண்ணி வச்சிருக்கு. ஸோ அதுதான் இதுக்கு மீனிங். ஸோ த எலக்ட்ரான் டென்சிட்டி ஏற்கனவே பார்த்த பாயிண்ட் தான். ஸோ த எலக்ட்ரான் டென்சிட்டி இன் த ஆன்டிபாண்டிங் ஆர்பிட்டல் இஸ் வித் ட்ராயிங் ஃப்ரம் த ரீஜியன் விட்வீன் த நியூக்ளியே. ஸோ த ஆன்டிபாண்டிங் ஆர்பிட்டல் டசின் ஃபார்ம் எனி கோவலன்ட் பாண்ட். ஸோ திஸ் இஸ் த டூ அட்டாமிக் ஆர்பிட்டல், திஸ் இஸ் அடிஷன், திஸ் இஸ் சப்ஸ்ட்ராக்ஷன். ஸோ ஆட் ஆகும்போது யூ கெட் அ பாண்டிங் மாலிகுலர் ஆர்பிட்டல். ஸோ த எலக்ட்ரான் கிளவுட் இஸ் கான்சன்ட்ரேட்டட் பிட்வீன் த நியூக்ளியை இன் ஆன்டிபாண்டிங் த எலக்ட்ரான் இஸ் வித் ட்ரான். ஸோ இந்த சைடு என்ன ஆகும் எனக்கு இழுக்குது. ஸோ இந்த இடத்துல என்ன ஆகல, நமக்கு எந்த ஒரு பாண்ட் ஃபார்மேஷனும் பாசிபிள் கிடையாது.
so the here covalent bond is formed. Okay, va? So next energy level. This is the two atomic orbital. Two atomic orbital overlap to form one bonding, one antibonding. So what is the energy level? The bonding orbital has lesser energy than atomic orbital. Antibonding has higher energy than atomic orbital. Okay, va? So next, what is the difference between these two, bonding and the antibonding? So what is the bonding? It is formed by addition, that is plus plus overlap of the wave function of atomic orbital. So psi a is equal to psi a plus psi b. This is the subtraction, that is plus minus overlap. So the mere electron density patha appadina, it has high electron density between the nuclei, it has low electron density between the nuclei. So the energy is lower. Here the energy is higher. It accommodates the electron, which stabilizes the molecule, which is destabilize the molecule. Okay, va? So next, bonding and antibonding patrons. So inno term vandu enna non-bonding orbitals. Okay, va? So that atomic orbital. So yedhukku rendu, suppose rendu atomic orbital involve agudhu appadina. எதுக்குமே சேம் சிமெட்ரி இல்லை அப்படின்னா இட் கேனாட் ஓவர்லாப் இல்லையா இந்த அட்டாமிக் ஆர்பிட்டால் விச் டோன்ட் ஹாவ் த சேம் சிமெட்ரி அபவுட் த மாலிகுலர் ஆக்சிஸ் கேனாட் ஓவர்லாப் டு ஃபார்ம் மாலிகுலர் ஆர்பிட்டால் சப்போஸ் ரெண்டு அட்டாமிக் ஆர்பிட்டால் இன்வால்வ் ஆகுது ஸோ ரெண்டுமே ஸோ திஸ் இஸ் த மாலிகுலர் ஆக்சிஸ் ஓகேவா ஸோ இதுக்கு ஒரு ஆக்சிஸ் சென்டரில் ஒரு ஆக்சிஸ் போட்டோம்னா திஸ் இஸ் த மாலிகுலர் ஆக்சிஸ் ஸோ ரெண்டுமே சேம் சிமெட்ரியாக இருந்தால் மட்டும்தான் தீஸ் டூ ஆர் ஓவர்லாப் அப்படி இல்லைன்னா என்ன ஆகாது ஓவர்லாப் ஆகாது ஓவர்லாப் ஆகலை அப்படின்னா நமக்கு இந்த இடத்துல என்ன ஆகாது எம்ஓ மாலிகுலர் ஆர்பிட்டல் வந்து ஃபார்ம் ஆக சான்சஸ் இல்லை ஸோ திஸ் இஸ் கால்ட் அஸ் நான் பாண்டிங் ஆர்பிட்டல் சப்போஸ் இஃப் இசட் ஆக்சிஸ் இஸ் அசியூம்ட் டு த மாலிகுலர் ஆக்சிஸ் The following pairs of atomic orbital won't combine to form molecular orbital. So, எந்தெந்த ஆர்பிட்டால் கம்பைன்ட் ஆகாதுன்னு பார்த்தோம் அப்படின்னா எஸ்ஸும் பி எக்ஸ் பேரும் கம்பைன்ட் ஆகாது எஸ்ஸும் பி ஒய் பேரும் கம்பைன்ட் ஆகாது அதே மாதிரி பி எக்ஸ் பி ஒய் பி எக்ஸ் பி எக்ஸ் பி ஒய் பி எக்ஸ் பேர் ஸோ இது எல்லாமே என்ன ஆகாது ஓவர்லாப் ஆகாது ஸோ இது எல்லாமே என்னது உனக்கு நான் பாண்டிங் மாலிகுலர் ஆர்பிட்டால் ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் ஹைட்ரஜன் ஃப்ளூரைட் ஃபார்மேஷன் So the 1s orbital of hydrogen and the 2pz orbital of fluorine combines together to form molecular orbital. So in this case, so fluorine la 3 types of p electron is possible. Px, py and pz. But pz thaan involve aagume thavara, edhu rendu involve aagadhu. Pxo, pyo, in the s orbital oda combined aachu appadina, endha oru molecular orbital andha edathula form aagadhu. So these are non-bonding orbital. So this is involved in the pi bond formation. So next sigma and pi bond. So the overlap of atomic orbital along the molecular axis join the nuclei, that is head or axial overlap to produce sigma bond. ஸோ அதே மாதிரி அட்டாமிக் ஆர்பிட்டல் வந்து லேட்ரலாவோ சைட்வைஸ் ஓவர்லாப்போ ஆச்சு அப்படின்னா இட் ப்ரொடியூஸ் பை மாலிகுலர் ஆர்பிட்டல் ஸோ திஸ் இஸ் த ஒன் பிஇசட் திஸ் இஸ் த அனதர் ஒன் பிஇசட் திஸ் இஸ் த மாலிகுலர் ஆக்சிஸ் திஸ் இஸ் த மாலிகுலர் ஆக்சிஸ் போத் ஆர் இன்வால்வ் இன் ஓவர்லாப் பை ஆக்சியலி ஸோ ரெண்டுமே ஆக்சிஸில் கம்பைன்ட் ஆகுது சரியா ஸோ ஆக்சியில் கம்பைன்ட் ஆச்சு அப்படின்னா யூ கெட் சிக்மா பாண்ட் சப்போஸ் ஆக்சியல் இல்லாமல் லேட்டரல் ஹெட் டு ஹெட் ஓவர்லாப் திஸ் இஸ் அ சைட் வைஸ் ஓவர்லாப் ஸோ இந்த மாதிரி ஓவர்லாப் ஆச்சு அப்படின்னா யூ கெட் அ பை பாண்ட் ஸோ நெக்ஸ்ட் மாலிகுலர் ஆர்பிட்டல் டயக்ராம் ஸோ அட்டாமிக் ஆர்பிட்டல் கம்பைன்ட் ஆகி நமக்கு நிறைய மாலிகுலர் ஆர்பிட்டல் வந்து ப்ரொடியூஸ் ஆகும் சப்போஸ் ரெண்டு எஸ் ஆர்பிட்டல் கம்பைன்ட் ஆச்சு அப்படின்னா நமக்கு டூ மாலிகுலர் ஆர்பிட்டல் வந்து பாசிபிள் அதேமாதிரி பி ஆர்பிட்டல்ஸ் இன்வால்வ் ஆனாலும்
நமக்கு நிறைய மாலிகுலர் ஆர்பிட்டல் அந்த இடத்துல பாசிபிள். ஸோ அப்போ நம்ம அதை வந்து ஒரு ஆர்டரில் அரேஞ்ச் பண்ணணும், சரியா? ஸோ த அரேஞ்ச்மெண்ட் ஆஃப் மாலிகுலர் ஆர்பிட்டால் இந்த இன்க்ரீஸிங் ஆர்டர் ஆஃப் தர் எனர்ஜி இஸ் கால்ட் அஸ் மாலிகுலர் ஆர்பிட்டல் டயக்ராம் ஆர் எனர்ஜி லெவல் டயக்ராம் ஆர் கார்லேஷன் டயக்ராம். ஸோ வாட் இஸ் த ஆர்டர்? ஸோ இந்த ஆர்டர் வந்து நம்ம ரெண்டு விதமாக செப்பரேட் பண்ணலாம். ஒன் இஸ் மாலிகுல்ஸ் அப் டு நைட்ரஜன், செகண்ட் கேஸ் இஸ் மாலிகுல்ஸ் ஆஃப்டர் நைட்ரஜன். ஸோ அப் டு நைட்ரஜன் வரைக்கும் உள்ள காம்பவுண்ட்ஸோட அந்த ஆர்டர் பார்த்தோம் அப்படின்னா சிக்மா ஒன் எஸ் சிக்மா ஒன் எஸ் ஸ்டார் ஸ்டார் அப்படிங்கிறது ஆன்டிபாடி, ஓகேவா? ஸோ சிக்மா ஒன் எஸ் இஸ் லீஸ்ட் எனர்ஜி இருக்குல்ல, அதுதான் ரொம்ப ரொம்ப கீழே வரும். ஸோ நெக்ஸ்ட்டு சிக்மா ஒன் எஸ் ஸ்டார், ஸோ நெக்ஸ்ட்டு சிக்மா டூ எஸ், சிக்மா டூ எஸ் ஸ்டார், பை எக்ஸ் அண்ட் பை ஒய் போத் ஹேவிங் த சேம் எனர்ஜி which is less than sigma z, then pi antibonding, then sigma star z. Okay, but this is the order of molecular orbital up to nitrogen. So, nitrogen க்கு அப்புறம் உள்ள மாலிகுலுக்கு எம்ஓ டயக்ராம் போட்டோம் அப்படின்னா அது என்ன ஆர்டர் ஃபாலோ பண்ணும் அப்படின்னா சிக்மா ஒன் எஸ் சிக்மா ஒன் எஸ் ஸ்டார் சிக்மா டூ எஸ் சிக்மா டூ எஸ் ஸ்டார் சிக்மா z, பை எக்ஸ் பை ஒய். ஸோ இந்த இடத்துல மட்டும் நமக்கு சேஞ்ச் ஆகும், சிக்மா இசட் இங்கே வரும், பை எக்ஸும் பை ஒய்யும் இந்த சைடு போயிடும், மற்ற எல்லாமே எனக்கு உனக்கு என்ன வந்து சேம் தான். ஸோ இந்த நம்ம எம்ஓ டயக்ராம் ட்ராப் பண்ணுறதுனால நமக்கு என்ன ஒரு அப்ளிகேஷன் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா நம்ம என்ன இன்ஃபர்மேஷன் அதுலேருந்து நம்ம அப்சர்வ் பண்ணலாம் அப்படின்னா ஒன் இஸ் அ பாண்ட் ஆர்டர், செகண்ட் ஒன் இஸ் மேக்னெட்டிக் ப்ராப்பர்ட்டிஸ். ஸோ இது ரெண்டையுமே நம்ம எம்ஓ டயக்ராம் வச்சு நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணிடலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் அ பாண்ட் ஆர்டர், so bond order is relates to bond strength, so bond strength between the two atoms is measured in terms of bond order. So what is the bond order? You calculate the bond order by using this equation 1 by 2 nb minus na. So what is nb? Number of electrons in bonding molecular orbital, na means number of electrons in antibonding molecular orbital. So next பாண்ட் ஆர்டரை வச்சு நம்ம இன்னும் ரெண்டு ஃபேக்டர் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணலாம், பாண்ட் லென்த் அண்டு பாண்ட் ஸ்ட்ரென்த். ஸோ பாண்ட் ஆர்டர் இன்வர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு பாண்ட் லென்த். ஸோ பாண்ட் ஆர்டர் இன்க்ரீஸ் ஆக இன்க்ரீஸ் ஆக பாண்ட் லென்த் வந்து குறைஞ்சிக்கிட்டே வரும். அதேமாதிரி பாண்ட் ஆர்டர் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு பாண்ட் ஸ்ட்ரென்த். ஸோ பாண்ட் ஆர்டர் இன்க்ரீஸ் ஆகும்போது பாண்ட் ஸ்ட்ரென்த்தும் இன்க்ரீஸ் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள் கார்பன் கார்பன் சிங்கிள் பாண்ட், கார்பன் கார்பன் டபுள் பாண்ட், கார்பன் கார்பன் ட்ரிபிள் பாண்ட், இது மூணுக்கும் நான் பாண்ட் ஆர்டர் கம்பேர் பண்ணுறேன். ஸோ இதில் பாண்ட் ஆர்டர் வந்து ஒன்று, சப்போஸ் அல்கீனாக இருந்துச்சுன்னா பாண்ட் ஆர்டர் டூ, அல்கைனாக இருந்துச்சுன்னா பாண்ட் ஆர்டர் த்ரீ, சரியா? இப்போ எது ஷார்டஸ்ட் பாண்ட் பார்த்தோம் அப்படின்னா சிங்கிள் பாண்ட் வந்து லாங்கஸ்ட், அதுக்கப்புறம் டபுள் பாண்டாக இருந்துச்சு அப்படின்னா அதை விட கொஞ்சம் ஷார்ட்டாக இருக்கும், ட்ரிபிள் பாண்டாக இருந்தால் ரொம்ப ஷார்ட்டாக இருக்கும். ஸோ பட் பாண்ட் ஆர்டர் பார்த்தோம் அப்படின்னா இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கு, ஒன் டூ த்ரீ. ஸோ பாண்ட் ஆர்டர் இன்க்ரீஸ் ஆக இன்க்ரீஸ் ஆக பாண்ட் லென்த் என்ன ஆகுது அந்த இடத்துல உனக்கு டிக்ரீஸ் ஆகுது, சரியா? அதே மாதிரி ஸ்ட்ரென்த் கம்பேர் பண்ணோம் அப்படின்னா சிங்கிள் பாண்டை விட டபுள் பாண்டோட ஸ்ட்ரென்த் ஹையராக இருக்கும், டபுள் பாண்டை விட ட்ரிபிள் பாண்டோட ஸ்ட்ரென்த் வந்து ஹையராக இருக்கும். ஸோ நம்பர் ஆஃப் பாண்ட் அதாவது பாண்ட் ஆர்டர் இன்க்ரீஸ் ஆகும்போது பாண்ட் ஸ்ட்ரென்த் அந்த இடத்துல நமக்கு இன்க்ரீஸ் ஆகும். அதே மாதிரி நெக்ஸ்ட்டு மேக்னெட்டிக் ப்ராப்பர்ட்டிஸ், ஸோ ஒரு மாலிகுல் வந்து டயா மேக்னெட்டிக்காக பேரா மேக்னெட்டிக்காக, ஸோ அதையும் நம்ம எதை வச்சு எக்ஸ்பிளைன் பண்ணிடலாம், எம்ஓ டயக்ராம் வச்சு எக்ஸ்பிளைன் பண்ணிடலாம். சப்போஸ் மாலிகுலர் ஆர்பிட்டாலில் பேர்டு எலக்ட்ரானாக இருந்துச்சு அப்படின்னா விச் இஸ் டயாமேக்னெட்டிக், அன்பேர்டு எலக்ட்ரான் ப்ரெசண்டாக இருந்துச்சு அப்படின்னா இட் இஸ் அ பேராமேக்னெட்டிக், ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் கிளாஸில் ஒரு சில மாலிகுல்ஸ்க்கு நம்ம எம்ஓ டயக்ராம் ட்ரா பண்ண போகிறோம். ஸோ அதை நெக்ஸ்ட் கிளாஸில் பார்ப்போம். தேங்க்யூ.